ஸோ so, website வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் லாகின் செய்கிறதுக்கு உங்களோட இனிஷியேட்டர் லாகின்ல லாகின் செய்யுங்க ஸோ இனிஷியேட்டர் லாகின் ஸோ இனிஷியேட்டர் லாகின் கொடுத்தீங்கன்னா இதில் IFHRMS select பண்ணிக்கங்க ஸோ IFHRMS ஸோ IFHRMSல finance IFHRMSல finance ஃபினான்ஸ் ஸோ மேலே இந்த ஏரோபான் ஒர்க் இருக்கா அது கொஞ்சம் செலக்ட் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நமக்கு பேரோல்னு வரும் யா பேரோல் வந்திருக்கா பேரோல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பேரோல் வந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது ப்ராசஸ் ரிசல்ட் ஜென்ரேட் பில் அண்ட் ரிப்போர்ட்ஸு இந்த நாலு ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ ப்ராசஸ் அதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா யார் யார் எந்தெந்த பில் குரூப்பில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ப்ராசஸ்ன்றது யூஸ் ஆகும் வேணா காட்டுற பாருங்கள் ஸோ பேபிள் க்ரூப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோர் பேபிள் குரூப்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இந்த யார் யார் எந்த குரூப்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரரி ஏ ஹெட்னு நினச்சிக்கலாம் அதை கிளிக் பண்ணிங்க பார்த்திங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த ஹெட்டில் யார் யார் இருக்காங்க ஓகேவா அந்த ஹெட்டில் யார் 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 இருக்காங்கன்ட்டு அந்த டீச்சர்ஸ் லிஸ்ட்டுன்றது அந்த எம்ப்ளாயீஸ் லிஸ்ட்டுன்றது காட்டும் ஓகேங்களா ஸோ அதுதான் ஸோ அவங்களோட என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு அதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம் பர்ஸ்னல் டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம் ஸோ பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் கூட இதில் அதில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ரிசல்ட் தான் மெயின் இம்பார்ட்டண்ட் ஏன்னா எவ்ரி மந்த் வந்து ஸோ ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே வந்து விப்ரோ டீம் வந்து பேருலருந்து ரன் பண்ணுவாங்க பேரோல் ரன் பண்ண பிறகு தான் நம்ம வந்து சேலரி பில்ன்றது ஜென்ரேட் பண்ண முடியும் ஓகேங்களா ச அதுக்கு சேலரி பில்லாட்டும் ஏதோ இன்க்ரிமெண்ட் போகணுன்னாட்டோம் எதோ எந்தெந்த ஏதோ சேஞ்சஸ் பண்ணணுமோ அது எல்லாமே பேரோல் ரன் ஆன பிறகு பண்ணிக்கலாம் சரி இப்போ நமக்கு வந்து மேபி இந்த எக்ஸாக்ட் டைம் கிடையாது ஓகேவா நம்ம வந்து செக் பண்ணால் போப்போ அப்போ எப்படி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ பேரோல் ரன் ஆகிருக்கா இல்லையானா ரிசல்ட்டில் வந்துட்டு ஸோ பில் டைப் வந்து ரெகுலர் சேலரின்னு கொடுங்க ஓகேவா ஸோ பேபிள் க்ரூப் எடுத்துக்கோங்க பேபிள் குரூப் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெம்ப்ரரி பிசிஹெட் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அது கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நோ சர்ச் கண்டெக்டர் இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் என்னென்ன அதை கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க சர்ச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சம் எம்ப்ளாயி நேம்ன்றது டிஸ்ப்ளே ஆகுது ஆக்சுவலாக சர்ச் கொடுத்தீங்கன்னா பேரோல் ரன் ஆகலைன்னா ஒன்றுமே ஐ மீன் நோ டேட்டான்னு வரும் ஓகேவா இது மாதிரி டேட்டா டீச்சர் டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக பேரோல்ன்றது ரன் ஆயிருக்குன்ட்டு மீனிங் ஓகேவா ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயோட ஸோ ரிசல்ட்டு பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் இருக்கும் ரிசல்ட் இருக்குது ரிசல்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அவருக்கு இந்த மந்தோட இங்கே நீட்டாக அவங்களே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட் செக் பண்ணிக்கிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சேலரின்றது ஜென்ரேட் பண்ணிடலாம் புரியுதுங்களா அந்த சேலரி செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா சேலரி ஜென்ரேட் பண்ணிடலாம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேவா அப்போது ஸோ அந்த இதில் தான் பேரோல் ரெண்டாயிருக்கு இல்லைன்னு செக் பண்ணிட்டு ரென் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஜென்ரேட் பில்ன்றது யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஜென்ரேட் பில் ஸோ ஜென்ரேட் பில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பில் டைப்பு ஸோ பில் டைப் வந்து ரெகுலர் சேலரி

ஸோ கொடுத்தா வந்துருக்கு பாருங்க ரீஸ் இங்கே இன்ஃபர்மேஷன் வந்து பில் ஜென்ரேஷன் ரிக்வஸ்ட் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா இந்த பில் ஜென்ரேட் ஆகிறதுக்கு இப்போ இன்றைக்கி ஈவினிங் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு தான் ஆகும் அன்றைக்கி நைட் நீங்கள் நானு நாளைக்கு காலையில் செக் பண்ணிணா கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த பில் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கா இல்லையான் எப்படி நம்ம செக் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செம் ஜென்ரேட் பில் ஆப்ஷன் இல்லையே பாருங்கள் பேரோடல ஜென்ரேட் பில்லு பில் டைப் கொடுங்க ஸோ பே பில் குரூப்பு ஸோ டெம்பரரி பிசி

பில் வியூ பில் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா அது கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இது மாதிரி வரும் ஸோ பில் ஜென்ரேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு பில் நம்பர் வந்துடும் அது வந்த பெருகிறதா என்ன பண்ணுனா ரிப்போர்ட்ஸுக்கு போகணும் நல்லா பாருங்கள் ஸோ ஸோ ரிப்போர்ட்ஸில் ஸோ ரிப்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா சிதை பேர் ஸ்க்ரால் பண்ணுங்கள் சில வந்து நமக்கு பாருங்கள் ஜிடிஎன் பே ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ரிசல்ட்ஸ் இருக்கா இதுதான் இப்போ நம்ம சேலரி பில் போகிறதுக்கு அந்த ஜிடிஎன் பே ஸ்டேட்மெண்ட் ரன் ரிசல்ட்ஸ்ன்றது அந்த ரிசல்ட்ஸ்ன்றது ரன் பண்ண இப்போ நாங்கள் ஓகேவா அதுக்கு நேராக இருக்கிற ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம இது எல்லாமே இனிஷியேட்டிவ் லெவலில் தான் செஞ்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணி இது மாதிரி பேராமீட்டர்ஸ் கேட்கும் இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாமே கொடுங்க இந்த லென்ஸ் யூஸ் பண்ணி கொடுங்க ஃபஸ்ட்டு பீரியடு ஸோ பீரியடு கேட்கும் ஸோ பீரியடு வந்து இந்த ஜனவரி மந்த்து பில்ன்றதால் ஸோ ஜான்வரி ஹைஃபன் ஸோ ஆல் அடி கொடுத்துருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கொடுத்து கோ கொடுங்க அப்போது பி ஜான்வரி இரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோட அந்த பீரியடுன்றது செலக்ட் ஆகும் குவிக் சைட் மூலயமா செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டிடிஓ கோடு இருக்குது ஓகேவா டிடிஓ கோடும் ஸோ அப்படியே செலக்ட் பண்ணுங்கள் லென்ஸ் கொடுங்க ஸோ டிடிஓ கோட் கோ கொடுத்திங்கன்னா இருக்கிறது ஒன்று தான் வரும் வரும் நெக்ஸ்ட் பில் குரூப்பு ஸோ பில் குரூப் கோ கொடுங்க ஸோ என்ன பண்ண போகிறோன்னா டெம்பரரி பிசி ஹெட் சார் டெம்பரவரி பிசி ஹெட்டுக்கு கொடுங்க ஓகேங்களா பில் குரூப் ஆஃபீஸ் எல்லாமே லென்ஸ் இருக்கும் அதெல்லாமே அதுலேருந்து க்விக் சொல்லிட் மூலயமா செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ எல்லா பேராமீட்டர்ஸும் கொடுத்துட்டோமா கொடுத்தன பிறகு மேலே பார்த்திங்கன்னா பாருங்கள் கண்டினியூ பட்னு இருக்கா ஸோ கண்டினியூ கொடுங்க ஓகேவா ஸோ கன்டினியூ கொடுத்த பிறகு திருப்பி சேம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒருவாட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா சப்மிட் பண்ணுறோம் ஓகேங்களா சப்மிட் ஓகேவா ஸோ இதுதான் மெயின் பாருங்கள்னால ஸோ ப்ரா இந்த பேரோல் என்ற இதில் ப்ராசஸ் பார்த்துருப்போம் ஓகேவா ப்ராசஸ் அதுக்கப்புறம் ரிசல்ட் ரிசல்ட்டில் வந்து பேரோல் ரன் ஆகிருக்கலான்னு செக் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு இதில் பேரோல் ரன் ஆகி இருந்துச்சுன்னா ஜென்ரேட் பில்லுக்கு வருவோம் ஓகேவா ஜென்ரேட் பில்லில் பில் ஜென்ரேட் பண்ணிட்டு பில் ஜென்ரேட் பண்ண ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த பில் ஸ்டேட்டஸ்ன்றது பார்ப்போம் ஸோ பில் ஸ்டேட்டஸ் பில் நம்பர் ஜென்ரேட் ஆகிருந்துச்சுன்னா அதில் ரிப்போர்ட்ஸில் வந்து அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜிடிஎன் பே ஸ்டேட்மெண்ட்டில் அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணியிருப்போம் இப்போ இந்த சப்மிட் பண்ணது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுக்கலாம் இப்போ சப்மிட் பண்ணுறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டில் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க இங்க நமக்கு இல்லை பில்ஸு வேறு கிளிக் பண்ணி கடைசியும் பாருங்க பில்ஸ் இருக்கா பில்ஸ் கிளிக் பண்ணுங்க ஓகேவா யா இப்போ இந்த பில்ஸில் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பென்ஸ் டைப் மட்டும் கொடுங்க எக்ஸ்பென்ஸ் டைப் வந்து சேலரி பில்ன்றதால சேல்ரி மட்டும் கொடுங்க வேறு இன்னும் கொடுக்க தேவையில்லை கொடுத்துட்டு கோ கொடுங்க பாருங்க கோ கொடுத்த பிறகு இது மாதிரி பில்ஸ்ன்றது என்னென்ன இருக்கு அது எல்லாமே ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா ஸோ டிராஃப்டில் ஸோ பிசி எடுத்து நான் பண்ணது இது ஓகேவா ஸோ அதுக்கு நேராக டிராஃப்டில் இருக்கிறது நேராக என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா அந்த டீட்டெயில்ஸ்ன்றது கிரிஃப் கிளிக் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணணும் இந்த பில்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டீட்டெயில்ஸ் ஓப்பன் போட்டு செக் பண்ணிட்டு அப்ரூவலுக்கு இது நம்ம வெரிஃபை இல்லாமல் மீன் இனிஷியேட்டிவ் லெவல்லேருந்து வெரிஃபை அண்ட் அப்ரூவல் லெவலுக்கு இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணும் சரியா இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வியூ பட்ஜெட் பேக் கேன்சல் பில் வியூ பட்ஜெட் டீட்டெயில்ஸ் இதாக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் அந்த பில்ஸு ஓப்பன் பண்ணி இந்த கீழே அப்ரூவல் குரூப்ஸ்ன்றது கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும் கண்டிப்பாக இப்போ செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதோட இப்போ ஃபார்வர்டுன்ற பட்டன் வந்திருக்கும் புரியுதா அப்போ கண்டிப்பாக கீழே வந்து இந்த அப்ரூவல் குரூப்ஸ்ன்றது செலக்ட் பண்ணணும் ஸோ செலக்ட் பண்ண பிறகு இப்போ இனிஷியேட்டவ் லெவல்லேருந்து இந்த பில் வந்து நம்ம அப்ரூவல் லெவலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ பில் சக்ஸஸ்ஃபுல்லி பில் ஃபார்வர்ட் டு டிடிஓ அப்ரூவல் ஸோ இப்போது வந்து அப்ரூவலுக்கு வந்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண நெக்ஸ்ட் இது ஓகே கொடுத்துட்டு இப்போது லெவல்ல இருந்து இதை லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இனிஷியேட்டர் லெவலில் லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்ரூவல் லெவலுக்கு லாகின் பண்ணலாம் ஸோ இனிஷியேட்டவ் லெவல் லாகவுட் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா சைன்இன் ஸோ இப்போ வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அப்ரூவல் லெவலில் லாகின் பண்ணுறேன் ஓகேவா அப்ரூவல் லெவலில் லாகின் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஆஸ் யூவல் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் கிளிக் பண்ணுங்க ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் சேம் ஆஸ் யூஷுவல் ஃபினான்ஸை ஸோ பாருங்கள் ஃபினான்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம டெய்லி எங்கேயும் போக தேவையில்லை இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்திருக்கும் பாருங்கள் பில் நம்பர் பெண்டிங் ஃபார் அப்ரூவல் நம்ம வந்து பில் நம்பர் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணிருக்கோமா அது வந்து பெண்டிங் ஃபார் அப்ரூவல்னு வந்திருக்கு ஓகேவா அது க்ளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்ரூவர் வந்து ஆக்சுவலாக வெரிஃபைட் அப்ரூவ் எங்கள் ஸ்கூலில் ஒத்துறதான்றதால டேரெக்டாக அப்ரூவல் வரும் மிச்ச ஸ்கூல் என்ன ஆனால் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணணும் சரிங்களா சரி இப்போ வெரிஃபை அப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண பில் ஓப்பன் பண்ணி இப்படி ஓப்பன் ஆகும் அப்போ கண்டிப்பாக வெரிஃபைங் வந்து அப்ரூவ் பண்ணுறவங்க கண்டினியூ ஆக்ஷன் கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா அந்த கண்டினியூ ஆக்ஷன்ன்றது கொடுத்துட்டு ஸோ இதெல்லாம் ஓப்பன் ஆகும் அந்த மெயின் இந்த ஃபோர் ஸ்லிப்ஸ் இருக்கும் என்ஃபேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு ஷெட்யூலு பே ஸ்டேட்மெண்ட்டு ஈசிஎஸ் டேட்டா இது நாலுமே இங்கே இருக்கும் அதெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்ரூவ்னு இருக்கா ஸோ அப்ரூவ் கொடுத்துருங்க கண்டினியூ ஆக்ஷன் கொடுத்த பிறகு அப்ரூவ் ஸோ அப்ரூவ் லெவலில் ஸோ அப்ரூவ் பண்ணது இப்படி பண்ணணும் ஓகேங்களா அப்புறம் மெசேஜ்ன்றது நமக்கு டிஸ்பிளே வரும் பாருங்கள் யா ஸோ பில் நம்பர் அப்ரூவ்டு சக்சஸ்ஃபுல்லி ஸோ இப்போ வந்து அந்த பில் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணோன்னா அப்ரூவ் லெவல்லேருந்து அது பில்லை வந்து ட்ரெஷரிக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அதுக்கு எங்கே போனோம்னா அப்ரூவ் லெவல்லையே ஃபினான்ஸு க்ளிக் பண்ணுங்க அப்போது அந்த பில் வேணும் இல்லையா அதுக்காக பில்ஸு க்ளிக் பண்ணுங்கள் ஸோ பில்ஸில் யாஸ் யூஜ்வல் இதுக்கு முன்னெல்லாம் பண்ண மாதிரி எக்ஸ்பென்ஸ் டைப் வந்து சேலரி பில்லுன்னு கொடுங்க கோ கொடுங்க ஸோ பாருங்க கோ கொடுத்த பிறகு இப்போ அந்த பில் இதுல இதுக்கு மேலே வந்து டிராஃப்டில் இருந்துச்சு இப்போ வேணா வந்திருக்கேன்னா அப்ரூவ்டு பை டிடிஓ ஸோ அது வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ணுன்னா இது வந்து ட்ரெஷரிக்கு ஃபார்வர்ட் பண்ணும் அதனால் டோக்கன் நம்பரு இன்னும் எம்டியாக இருக்குது இன்னும் நம்ம ட்ரெஷரிக்கு ஃபார்வர்ட் பண்ணல ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா அப்ரூவ்ட் பை டிடிஓ அது நேர் இருக்கிற செகண்ட் பில் நினைப்போது அதுக்கு நேராக இருக்கிற டீட்டெயில்ஸ்ன்றது ஓப்பன் பண்ணுங்கள் அந்த பில்ஸ்க்கு நேராக நம்ம என்ன பில் வேணுமோ அந்த பில்லுக்கு நேராக இருக்கிற டீட்டெயில்ஸ்ன்றது ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஓப்பன் பண்ணால் இது இப்படி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் கிளிக் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு க்ளியராக பார்த்துக்கிட்டு ஸோ மேலே இருக்கிற ஃபார்வோர்ட் டு ட்ரெஷரி இப்போ லெவல்ல லெவல்லேருந்து ட்ரெஷரிக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் ஸோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா சரிங்க வந்துடும் ஒரு டோக்கன் நம்பரோட ஓகேங்களா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் பில் வித் நம்பர் அண்ட் ட்ரெஷரி ரெஃபரன்ஸ் நம்பரும் வந்துடும் ஓகேவா சரி ஓகே கொடுத்துருங்கன்னா இப்போ வந்து பில்லன்றது நமக்கு ட்ரெஷரிக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டோம் இப்போ இந்த பில்லுக்கு கொஞ்சம் நமக்கு ட்ரெஷரிக்கு கொஞ்சம் ஹார்ட் காப்பி கொடுக்கணும் இல்லையா அப்போ நமக்கு நேரில் ஃபைவ் டைப்ஸ் வேணும் ஃபைல் டைப்ஸ் ஓகேவா ஸோ ஃபைவ் வேணும் அது என்னென்ன பாருங்கள் சேம் பில் டைப்பில் சேலரி கொடுத்துட்டு கோ கொடுங்க ஸோ பில்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னு இப்போ பாருங்கள் சப்மிட்டட் பை டிடிஓ வந்துச்சா இப்போது அந்த ட்ரெஷரி டோக்கன் நம்பரும் வந்திருக்கும் இப்போ அதுக்கு நேராக இருக்கிற ஸோ டோட்டலாக ஃபைவ் ஃபைல்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டுன்னு இருக்கு இல்லையா அது கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைல்ன்றது டவுன்லோட் ஆகிடும் நமக்கு ஸோ டவுன்லோடன்றது ஆகிடும் ஜஸ்ட் ஒன்ஸ்ன்னு கொடுத்திங்கன்னா அது ஓப்பன் ஆகும் ஸோ ஏன்னா ஆக்சுவலாக என்ன ட்ரெஷரி பில் ஃபார் சேலரி ட்ரெஷரிக்கு சப்மிட் பண்ணி அந்த பில் பேஜ்கிறது இதெலாம் இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஃபோர் ஃபைல்ஸ் வந்து அந்த பில்லுக்கு நேராக இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் இது மூலம் பார்த்தோம் இல்லையா அந்த டீடெயில்ஸே ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ அந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஃபோர் ஃபைல்ஸ் இங்கே இருக்குமா பாருங்கள் என்ஃபேஸ்மெண்ட் ஸ்லிப்பு ஷெட்யூலு ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஈசிஎஸ் டேட்டாவை அந்த நாலுமே டவுன்லோட் பண்ணிக்கணும் ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே டவுன்லோட்றது ஆகும் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஸோ இப்படி தான் வந்து அந்த ஃபைல்ஸ்ன்றதை டவுன்லோட் பண்ணிக்கணும் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் ப்ரிண்ட் எடுத்து ட்ரெஷரி அதை நம்ம என்ன பண்ணுறோம் சப்மிட் பண்ணுறோம் பில்லுக்கு ஓகேவா ஸோ ஓகே ஸோ இப்படி தான் நம்ம வந்து சேலரி பில் ஆனது ஸ்டார்டிங் டு என்னிங் அப் டூ நம்ம ப்ரெஷரிக்கு ஃபார்வர்டாக இருந்து ப்ரிண்ட் எடுக்கிற வரைக்கும் இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ